ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்க லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அப்புறம் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸோட புல்லட் ஒயர்லெஸ் இசட் அப்படின்ற மாடல் ஒரு நெக் பேண்ட், அதாவது ப்ளூடூத் நெக் பேண்டை தான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, இல்லை வேப் சார்ஜ் சப்போர்ட் இருக்கான், லாங் பேட்டரி லைஃபா, மேக்னெட்டிக் கண்ட்ரோலா, வாட்டர் ப்ரூஃபா, வாட்டர் ப்ரூஃப்னே தண்ணிக்குள்ளலாம் போட்டுறாதீங்க. இது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் உங்கள் வேர்வைப்பட்டால் ஒன்றாவாது. என்னடா உள்ளே ஓப்பன் பண்ணி ஹெட்செட்டுக்கானு நினைக்கிறீங்க, அதை தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராகவே இருக்குது, அது போட்டுக்கிட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதனால இதுலேயும் பார்த்தீங்கன்னா கேபிள் பார்த்தீங்கன்னா, அதாவது டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தான் இருக்குது. அதாவது ஒன் ப்ளஸில் பெரிய விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் கேபிள் தான், அது இதில் கொடுத்துருக்காரு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்புறம் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க, ஒரு வாரண்ட்டி பேனு ஒரு வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாத்தையும் ஒன் ப்ளஸ் பிராண்டிங்கும் அப்புறமேட்டோட ஃபோட்டோவும் இமேஜும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹெட்செட்டுக்கு வரலாம். ஹெட்செட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லீக்காக இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரப்பர் வந்து எப்படி நம்ம ஸ்ப்ரிங் மாதிரி சுருட்டி கூட வச்சுக்கலாம் பிறகு ஜோப்பு, அதாவது உங்கள் பேக்கெட்குள்ளேயே வச்சா கூட ஒன்றும் ஆகாத பிறகு அப்படி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா அந்த சார்ஜர்ஸோட பின் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இயர் பீஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நியூ மாடல்ன்றாங்க, ஒன் ப்ளஸோட மாடல் ரொம்பவே நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இதில் சிலிகான் அண்ட் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே காரில் போடும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி பின்னாடி வேணால் மேக்னெட்டிக் இது கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் கழுத்தில் போட்டுட்டு ஜாக்கிங் இது மாதிரிலாம் போகும்போது கூட அந்த மேக்னெட்டிக் டிப் இருக்கனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கீழே விழுக்காது, நல்லாவே கிரிப்பாக அது ஒட்டிக்கும். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும், அதே மாதிரி இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ரூபீஸ் வருது. வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற வாங்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம காதில் போட்டிருக்கும் போது அதை போட்டிருக்க மாதிரி தெரியல, ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. கால் அட்டன் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. சாங்ஸு வேறு லெவல் அப்படின்லாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.